13வது ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கு. இதற்காக பார்த்தீங்கன்னா நாக்பூர், பெங்களூர், திருவனந்தபுரம், மும்பை, டெல்லி, லக்னோ, கவுகாத்தி, ஹைதராபாத், கொல்கத்தா, ராஜ்கோட், இந்தூர், அகமதாபாத், சென்னை மற்றும் தர்மசாலா உள்ளிட்ட 12 நகரங்களில் மைதானங்களில் தீவிரமாகவும் தயாராகி வந்திருக்கு. ஒவ்வொரு மைதானத்தையுமே மேம்படுத்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தலா 50 கோடி ரூபாய் என 500 கோடிக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் பொழுது லீக் போட்டி ஆட்டம் அக்டோபர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் முக்கிய போட்டியை நடத்த பிசிசிஐ முடிவு செஞ்சிருக்காங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டத்தை நேரில் பார்க்க அகமதாபாத்தில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்காங்க என எதிர்பார்க்கப்பட்டிருக்க நிலையில் ஹோட்டல் ரூம்களின் விலைகள் அதிரடியாக உயர்ந்திருக்காங்க. இதனால ரசிகர்கள் மருத்துவமனை படுக்கைகளை முன்பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அகமதாபாத்தில் உள்ள பெரும்பாலான ஹோட்டல்கள் ஒரு இரவுக்கு ₹50,000 கட்டணமாக வசூல் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் மருத்துவமனை படுக்கைகளில் தங்குவதற்காக ₹3,000 முதல் ₹25,000 வரை தான் இருந்து வந்திருக்கு. இந்த விலையில பாத்தீங்கன்னா உணவு மற்றும் விரிவான மருத்துவ பரிசோதனை உள்ளடக்கிய பேக்கேஜ் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ரஷ்யர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நோயாளியும் உதவியாளரும் ஒன்றாக தங்கக்கூடிய 2 படுக்கைகளை கொண்ட அறையை சில மருத்துவமனைகளில் மிகவும் மலிவான விலையிலும் தயார்படுத்தி வந்திருக்காங்க. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டிரைகர் செய்தி நிறுவனத்திற்கு போபாலில் உள்ள சன்னித்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் பராஷா அளித்திருக்க பேட்டியில பாத்தீங்கன்னா இது ஒரு மருத்துவமனை என்பதால அவர்கள் முழு உடல் பரிசோதனை மற்றும் ஒரே இரவில் தங்கும்படி கேட்டிருக்காங்க. இதனால அவர்களுடைய இரு நோக்கங்களும் நிறைவேற இருக்கு. தங்கும்படத்திற்கான படத்தை மிச்சப்படுத்துகின்றன மற்றும் அவர்களுடைய உடல்நல பரிசோதனை மேற்கொள்கின்றனர் என்றும் கூறி வந்திருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.